அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே மாவு ரெடி பண்ணி அதில் இடியாப்பம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி கொழுக்கட்டை இடியாப்பம் இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மாவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிலோ ராகி வாங்கி இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நிழல்லையே காய வச்சு எடுங்க. நிழலில் காய்ச்சா தான் நல்லாயிருக்கும், மாவு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் நல்லா காய்ச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதிலிருந்து நமக்கு தேவையான அளவை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லேசாக வறுத்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஒன்று ஒன்றா அப்படியே வெடிக்கும் பாரு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதில் போட்டுட்டு இதிலேருந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ எடுத்து செய்யலாம். ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மாவு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். அதே அளவு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். இதில் பாதி மாவை எடுத்து தனியாக வச்சுட்டு பாதி மாவில் மட்டும் இந்த மாதிரி முறுக்கு குழாயில் போட்டு இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கையில் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட பிசைஞ்சுக்கலாம் நீங்கள். பட் இந்த பதமே கரெக்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படாமல் பாருங்கள், எல்லாமே பிழிஞ்சாச்சு. நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு அதை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு அந்த இட்லி தட்டை இட்லி பானையில் வச்சிடலாம். அடுத்தது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம், கடலை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மீதி எடுத்து வச்சுருந்த மாவை இப்போ இது கூட போட்டு அதையும் நல்லா ஹீட்லேயே நல்லா மசிச்சு விடுங்க. அப்படி மசிச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தான் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்த மாவை எடுத்து கையில் வச்சு இப்படி பிடிச்சு பிடிச்சு வச்சுருங்க. கொழுக்கட்டை இந்த மாவு பிசையும் போது உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக லேசாக உப்பு போட்டுக்கலாம். கொழுக்கட்டைக்கு மட்டும் சத்து மிகுந்தது. ஒரே மாவில் கொழுக்கட்டையும் இடியாப்பமும் செஞ்சு அதை இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி உருட்டி கூட அது ஒரு தட்டில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டும். இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு சிலர். நீங்கள் இதே அளவு மெஷர்மெண்ட்டில் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வச்சு, நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் முன்னாடியே வெந்துனாலும் நீங்கள் எடுத்துடலாம்.
சூடான இடியாப்பம், கொழுக்கட்டை, உருண்டை கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் இந்த மாதிரி மாவு ஈஸியாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ணினீங்கன்னு. நன்றி.